வாக்கிங் போவேன், தாசக சொசைட்டியில் நிறைய மாமிகள் எதிரில் வருவாங்க, அவங்களும் வாக்கிங் போவாங்க, நாமளும் போவோம். நல்லா இருக்கீங்களா தர போகிறேன், நல்லா இருக்கும் ரைட்டாகணும். ஒரு நாள் எல்லா மாமியும் ஒன்றா குண்டா இருந்தா, என்ன மாமி அத்தனை பேரும் ஒன்றா நின்றுக்கீங்கோ, சத்தம் நின்றுங்கோ, சத்தம் இல்லைங்கோ, என்ன மாமி சொல்லுங்கள், நீங்கள் செய்கிறது நல்லா இருக்காண்ணா, நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் என்ன பண்ணேன் அப்படின்ன, நீ பண்ணல, பெரியவரை கொண்டு போய் ஜெயிலில் வச்சு நல்லதா அப்படின்னா, இந்த காஞ்சி பெரிய வேலை சொல்கிறியா சின்ன வேலை சொல்கிறேன்னா, பெரியவா செத்து போயிட்டா, அடுத்த இப்போ ஜெயிலில் இருக்கார் அவர் தான் சொல்கிறேன்னா, அவரை கொண்டு போய் இருக்கிறவன் லோகம் லோகநாயகனோ, லோகநாயகனோ லோலா இல்லாயினோ எனக்கு தெரியாது, ஆனால் வச்சது நாங்கள் இல்லை, வச்சது யார், உங்கள் மாட்டுக்கூண்டு, அவள் கேள்விட்டான், உங்கள் மாட்டுக்கூண்டு வச்சுருக்கான், மாமி உண்டு மாட்டு ரோமன் உண்டு, நங்கிட்டே மோட்டும் போது பார்க்குறீங்கன்னு என்ன தெரியுமோ, நியாயமா இது, அவள் எவ்வளோ பெரிய லோகத்தை வந்துட்டு இருக்கா அப்படின்னா, இன்னொருத்தி தெரியுமா தெரியுமே சேம்லா தெரியுமோ, லலிதா வீட்டுக்காரருடைய ஆடிட்டு இருக்காரு இல்லையோ, அப்போ போய் பார்த்துருக்கா, சுவாமி சொல்லியிருக்கா, என்னமோ தெரியலடா, நேற்று பால் மாதிரி ஒன்று கொடுத்தா அப்படியே வாங்கிட்டேன், உயிரோடு வருவனா இல்லையா தெரியல எனக்குன்னு, சுவாமி வெளியே வர்றாரு இல்லையோ, அழ ஆரம்பிச்சிருச்சு, நல்லா அழ ஆரம்பிச்சு, என்ன சாமி நியாயம் கேட்குற சாமி, மாமி நியாயமாக ஒன்று கேட்குறேன், அவள் செய்த வேலை நல்ல வேலையா, என்ன பண்ணிட்டான்ன, என்ன பண்ணிட்டான்ன, இந்த டிங் டிங்கெல்லாம் பண்ணிட்டாளே, இந்த பொம்பளைங்களெல்லாம் சேர்ந்து பண்ணிட்டாளே, தப்பு என்னண்ணே, தப்பு என்னண்ணே, பகவான் பண்ணலையோ, சிவபெருமான் சதியில் வச்சிருக்கையோ, முருகன் ரெண்டு வச்சிருக்கையோ, கிருஷ்ணபெருமான் ஆயிரம் வச்சிருக்கையோ, அவள் வச்சிருந்தா என்ன தப்புண்ணா, அடி தெரிச்சிருக்க சாலி, ஏதோ மனுஷனுக்கு மனசு பறந்து போச்சு, வாலிபம் பண்ணி விட்டா கொட்டுருவோம், கொலை பண்ணலாமாண்ணா, என்ன தப்புண்ண, என்ன தப்புண்ண, துஷ்டனுக்கு சிசபரியானம் பண்ணணுமோ இல்லையோ, ராம ராவணன் அழைச்சானு இல்லையோ, முருகரா சூரபதமாக அழைச்சானு இல்லையோ, துஷ்டனை மதிக்கணுமோ இல்லையோ, உலகத்தில் நியாயத்தை பாறையா எப்படி பேசுறேன், நம்மால் முடியுமா, அதான் அவள் இதான் இவள், ஆகையினால உங்களுக்கு அவங்களுக்கு அந்த இருக்கிறவர்களுக்கு உணர்வு, நம் ஆட்களை இன்றைக்கி நின்றுது இருக்கோம், இன்றைக்கி நான் பேச அப்படின்னு கேட்டால், நான் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் குடியானுடைய பையன், எனக்கு படிக்க வசதி இல்லை, என்னை போல் ஊத்துக்கணக்கான பேர், அவன் படிப்பதற்காகத்தான் அன்றைக்கு கம்யூனிஸ்ட் ஜியோவை கொண்டு வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்து இல்லாவிட்டால் நானோ ஜெகத்தோ யாரும் இங்க படிச்சிருக்க முடியாது, அதனுடைய உறவை இன்னைக்கு படிச்சு வந்திருக்கிறோம்,